ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.5, அதில் கொஸ்டன் நம்பர் 1 சப்டிவிஷன் 2. நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளை என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாமே, இந்த ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் நியூமரேட்டரில் இருக்கிறத முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்டரைஸ் பண்ணிப்போம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாருங்கள், அந்த பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே போடலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 1னு எடுத்துக்கலாம். ஸோ 1 × பி ஸ்கொயர். அப்புறம் இதை என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டரில் இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கிறோம், -10p + 21 அப்படின்னு எழுதிக்கிறீங்க. இப்போ இந்த 1யும் 21யும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1யும் 21யும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நமக்கு என்ன வந்துடும், 21 வந்துடும். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட், பெருக்கல் இதுவாக இருக்கணும். கூட்டல்னா அதனோட ஏதோ ரெண்டு நம்பரை பெருக்கினா 21 வரணும். அதே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், -10 வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், -3 - -7 எடுத்துக்கலாம். அது என்ன வரும், ஆட் பண்ணால் -10 வரும். இது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 21 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 21 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 3 வகுங்க என்ன வந்துடும், 7. ஸோ 7 × 3 = 21. ஆனால் அப்போ ப்ராடக்ட் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும், சம்மு மைனஸாக இருக்கணுன்றால என்ன பண்ணலாம், நீங்கள் ரெண்டுமே -, இங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாமே, இதை ஃபேக்டரைசேஷன் இப்போ எழுதலாம். நீங்கள் பாருங்கள், இது பி ஸ்கொயர் மைனஸ், நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 10p இந்த மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் இந்த 10p ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டம் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. 10p என்ன பண்ணலாம், -3p × -7p. ஏன்னா இந்த ரெண்டு நம்பரை வச்சு எழுதிக்கணும், -3p × -7p ப்ளஸ் இங்கே என்ன போட்டுக்கலாம், நீங்கள் 21 போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் அடுத்தது இங்கே என்ன பண்ணலான்னா, இந்த ரெண்டுத்தில் யார் காமனாக இருக்கார், பி காமனாக இருக்கார், அவளை எடுத்தீங்கன்னா p - 3 அப்படின்னு வரும். நீங்கள் ஒன்று செக் பண்ணிக்கலாம், p × p, p² -3 × p, -3p வந்துடும். இப்போ இங்கே என்ன வந்ததோ அதையே இங்கே போடுங்க, p - 3 போட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கேள்வியை கேளுங்க, பியோடு யாரை மல்டிப்ளை பண்ணால் -7p வரும், ஆர் இந்த -3 யாரை மல்டிப்ளை பண்ணால் 21 கேளுங்கள். அப்போ இங்கே என்ன போடுவீங்க, -7 போடுவீங்க. இப்போ பாருங்கள், இங்கேயும் p - 3 இருக்குது, இங்கேயும் p - 3 இருக்குது. இப்போ ரெண்டுத்துலையும் யார் காமனாக இருக்கா, p - 3 போடலாம். அப்புறம் p - 3 காமனாக எடுத்திங்கன்னா இங்கே யார் இருப்பாங்க, p இருப்பாங்க, இங்கே யார் இருப்பார், -7 இருப்பார். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கான ஃபேக்டரைசேஷனை நம்ம போட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை போட போகிறோம், இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அதை பண்ணுவோமா, இப்போ அதை பண்ணுவோம் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணோம், திருப்பி இதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக போடலாம். எப்படின்னா, இங்கே பாருங்கள், லெட் அஸ் ரைட் டவுன் தட் ஃபஸ்ட்டு. அதை என்ன பண்ணுவோம், அது வேறு இங்கில் காட்டுவோம். இங்கே பாருங்கள், நம்ம கிட்ட என்ன இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் பி இருக்குது, -12. இது தான் இன்னொரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இந்த நியூமரேட்டர். இதை எடுத்து எழுதிடும். இப்போ இதையும் நீங்கள் பாருங்கள், இதனோட கோஎஃபிஷியன்ட் பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ 1யும் நீங்கள் 12யும் இங்கே -12 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும், -12 வரணும். ஸோ -12 நீங்கள் என்ன பண்ணோம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், -12 வரணும். இதை 2 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், என்ன வரும், -6 வரும். இதை திருப்பியும் 2 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், -3 வரும். இப்போ பாருங்கள், 4 × -3 என்ன வந்துடும், -12 வந்துடும். 4 - 3 என்ன வரும், 1 வரும். இதாக இருக்குது பாருங்கள், 1 வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4 - 3 தான் நம்பர்ஸு, 4 - 3 தான் நம்பர், இந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுதானான்னு நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணலாம், போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே எழுதிடலாம். நீங்கள் கடைசியில் அல்டிமேட்டாக என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னா, p + 4 p - 3. இதுங்க இவைகள் இது இது இந்த ரெண்டு நம்பர்ஸை வச்சு எழுதிடலாம், p + 4 p - 3. எப்படி, இங்கே பாருங்கள், வி கேன் அது இந்த இந்த ஆன்சர் தான் வரப்போகுதுன்னு தெரியப்போது நம்ம இங்கே எழுதலாம். எப்படி பாருங்களேன், இந்த பி ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன், இந்த p எப்படி எழுதுவோன்னா 4p - 3p அப்படின்னு எழுதலாம். அதான் வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டம். இந்த 4p-ஐ இந்த 4p எப்படி எழுதலாம், நம்ம இந்த 4p எப்படி எழுதலான்னா, இந்த 4p இது என்னது, 3p. 4p - 3p என்ன வந்துடும், இந்த மிடில் டம் 1p இருக்கு இல்லையா, இங்கே இந்த 1p-ஐ 4p - 3p எழுதலாம். எழுதிட்டு இந்த -12 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு டேர்மில் யார் காமனாக இருக்கா, பி காமனாக இருக்கார், அவளை வெளியே எடுத்துருங்க. ஸோ அது என்ன ஆகிடும், p + 4 ஆகிடும். அப்புறம் இங்கே என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதே p + 4 போட்டுருங்க.
பி ப்ளஸ் ஃபோரோட இப்போ பியோட யாரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் த்ரீ பி வருவார்னு கேளுங்க. திஸ் இஸ் மைனஸ். ஸோ மைனஸ் த்ரீ பி மைனஸ் டுவெல். இதில் யார் காமனாக இருக்கா? பி ப்ளஸ் ஃபோர். இது பி ப்ளஸ் ஃபோர் காமனாக இருக்கார். ஸோ அவரை நீங்கள் பி ப்ளஸ் ஃபோர் காமனாக எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? உங்களுக்கு இங்கே பி இருக்கும், இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் த்ரீ இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த சம்மு இந்த இப்போ இந்த இந்த நம்ம முன்னாடியே எழுதிட்டோம் பாருங்கள், எதை வச்சு எழுதிட்டோம்? இதை வச்சு எழுதிட்டோம் க்ளீனாக. இப்போது அந்த ப்ராடக்டை கரெக்டாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சால் நேராக என்ன பண்ணலாம்? ஃபேக்டர்ஸ் எழுதிடலாம். நேராக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஃபேக்டர்ஸை எழுதலாம், எக்ஸ்கியூஸ் மீ, எழுதிடலாம். இப்போ நாம் என்ன பண்ணலாம்? அந்த ப்ராப்ளத்தை போட்டுருவோமா? இப்போ இந்த ப்ராப்ளத்தை போட்டுருவோம். நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை இப்போ போட்டுருவோமா? பாருங்கள், நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? பி ஸ்கொயர் மைனஸ் டென் பி ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் டிவைடட் பை, இங்கே என்ன போட்டிருக்காங்க? பி மைனஸ் செவன் டைம்ஸ், இங்கே என்ன இருக்குது? பி ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் டுவெல் டிவைடட் பை பி மைனஸ் த்ரீ ஹோல் க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்? போட்டுற போகிறோம். ஏன்னா நமக்கு எல்லா ஃபேக்டர்ஸும் தெரிய போகுது. இதெல்லாம் நியூமரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த நியூ இந்த 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 இதுக்கு பதில் இந்த இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை எழுதிடலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து பி மைனஸ் த்ரீ டைம்ஸ் பி மைனஸ் செவன் அப்படின்னு எழுதிடலாம். மல்டிப்ளைட் பை, இப்போ இதுக்கு பதில் என்ன பண்ணிடலாம் நீங்கள்? இதுக்கு பதில் பி ப்ளஸ் ஃபோர் டைம்ஸ் பி மைனஸ் த்ரீ அப்படின்னு எழுதிடலாம். ஸோ நியூமரேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டோம். டினாமினேட்டர் பாருங்கள், டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்குது? பி மைனஸ் செவன் தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது நமக்கு? பி மைனஸ் த்ரீ க்யூப் இருக்குது, க்யூப் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை பி மைனஸ் த்ரீ பி மைனஸ் த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். க்யூபை இப்படி எழுதிக்கலாம். நமக்கு எப்படி இப்போ எக்ஸ் க்யூப் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் க்யூப் இருந்தால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஏன் இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த பி மைனஸ் த்ரீ இந்த பி மைனஸ் த்ரீ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பி மைனஸ் செவனையும் இந்த பி மைனஸ் செவனையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணுறதுக்காக தான், இந்த பவர் ஒன்றும் இந்த பவர் ஒன்றும் கேன்சல் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதை பிரேக் பண்ணி இப்படி எழுதிக்கிட்டோம். வேணும்னே இதை இப்படி எழுதிக்கிட்டோம், சரிங்களா? இதை வேணும்னே இப்படி எழுதிக்கிட்டோம் நம்ம, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கேன்சல் அவுட் பண்ணதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்மகிட்ட என்ன வரப்போகுது? இப்போ நியூமரேட்டரில் யார் மட்டும் இருக்கிறது? பி மைனஸ் த்ரீ இருக்கார். அப்புறம் இங்கே யார் இருக்கார்? பி ப்ளஸ் ஃபோர் இருக்கார். ஆ, அது பாருங்கள், இதையும் நீங்கள் பார்க்கலாம். திருப்பியும் இங்கே ஒரு பி மைனஸ் த்ரீ இருக்குது, அதை நம்ம பார்க்கல. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பி மைனஸ் த்ரீ இருக்காரு, இங்கே ஒரு பி மைனஸ் த்ரீ இருக்காரு, இங்கே இன்னொரு பி மைனஸ் த்ரீயும் இருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை திருப்பி இன்னொரு வாட்டியும் எழுதிக்கலாம். டிவைடட் பை, பாருங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம்? பி மைனஸ் த்ரீ ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயரை பி மைனஸ் த்ரீ டைம்ஸ் பி மைனஸ் த்ரீ இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். ஸோ இந்த பி மைனஸ் த்ரீ இந்த பி மைனஸ் த்ரீயும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? நம்ம இப்போ மிஞ்சினது என்ன இருக்கும்னா, நியூமரேட்டரில் பி ப்ளஸ் ஃபோர், அடுத்தது டினாமினேட்டரில் பி மைனஸ் த்ரீ. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் இதான் ஆன்சராக வரும், சரிங்களா? ஓகே, அது இந்த ஸ்டெப்லேயே கூட பண்ணியிருக்கலாம். வி குட் ஹவ் டன் ஹியர் இட் செல்ஃப். இங்கேயே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த பி பண்ணியிருக்கலாம். நம்ம நோட் பண்ணலை, நோட் பண்ணலைன்னா பரவாயில்ல, அடுத்த ஸ்டெப்பில் க்ளீனாக தெரிஞ்சு எடுத்து. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர், சரிங்களா? ஓகே.